ஒரு நாள் எல்லாரும் முன்னாடி கிளம்பிட்ட உடனே ஓவர தான் பீத்திக்கிட்டியா? இல்ல வாணரே, நான் அதுல்ல. நான் வந்து சாமிக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு அப்படி இல்ல, நம்ம அம்மா எல்லாத்தையும் செய்து வைப்பாவே. ஏய், அப்ப என் தங்கச்சி உனக்கு வேலை செஞ்சு தரல. நீ சொன்னத அப்படியே நம்பிக்கிறனா? பச்சை பிள்ளை போட்டு வீட்ல வேலை வாங்கிட்டு போய் சொல்லிக்க தெரியாம இருக்க. வாணரே, அது மட்டுமா? என் புருஷே வீட்ல நான் இல்லனா ரொம்ப சங்கடப்படுவாரு வாணரே. அவர் எனக்கு தனமா தாரு. வருஷத்துல ஒரு நாள் மின்னல் அப்படின்னு வந்துட்டு போறாரு. இதுல நீ இல்லனா சங்கடப்பட்டுவார் போல்க. வாணரி இப்ப பேணாம வந்துறியாக வாணரி. மிந்திய மேர்லாம் மாசத்துக்கு ஒரு நாள் வரது கிடையாது. நான் அன்பான மனைவி இல்ல. என்னோட அன்பு பிரிஞ்சு அவரால் எப்படி இருக்க முடியும்? அண்ணல் மித்த வந்துறியாரு. அம்மா நீ இப்ப என்ன சொல்ல வர? உலகத்தை என்ன நீ மட்டும் அன்பு காட்டி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்களே என்ன அன்பு இல்லாம இருக்கோம்? பேச்சு ஒண்ணு ஜெரில மீன் கறி குத்தி காட்டுற மாதிரி இருக்கு. நான் ஒண்ணு குத்தி எல்லாம் காட்டல வாணரி. ஏன் வீட்டு சூழ்நிலையை சொன்னே அவ்வளவுதான்? இந்த வயசான காலத்துல என்னமோ வயசு பிள்ளை பேசுன மாதிரி பேசிக்கிட்டு திரி. உன் பேச்சு ஒண்ணு வர வர எனக்கு பிடிக்கல. ஐயே பீடிங்க வாணரி, வாங்க போவோம். நேரா அது சாட்டு போட்டு ரெண்டு மூணு துணியை வரைக்கிட்டு ஓடி ஆடுவோம். சிசண்டி, நீங்க மட்டும் தான் வரீங்களா? வேற யாரும் வரலையாண்டி? ஏன் மத்தவியில வந்த மட்டும் என்ன நடந்துரும்? இல்லக்கா, நிரோஜா வரலையா கேட்டேன். வரல வரல, நம்ம மட்டும் போற வாங்க போவோம். ஓனர், என்ன ஓனர் இப்படி பண்ணிட்டியா? என்ன பண்ணிட்டே? நீங்க பண்றது உங்களுக்கு நியாயமா இருக்கா ஓனர்? என்ன என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்னு கேக்கே. ஓனர், நான் கேள்விப்பட்டதுல உண்மையா? எல்லாரும் கூட்டிட்டு துணி கடைக்கு துணி எடுக்க போறீங்களா? அப்படியா? துணி கடைக்கு துணி எடுக்க போகாம மார்வைக்கே போவே. என்ன வேணும் போனக்கு? இல்ல ஓனர், எல்லாரும் கூட்டிட்டு துணி கடைக்கு போறீங்க, எங்களை கூப்பிடவே இல்லையே. உன்னை கூட்டி வரக்கு நீ என்ன சீப் கஸ்டா? அம்மா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும் ஓனர், உண்மைதானே? எப்படி தெரியும்னு கேட்டேன். ஓனர் ரவியலே, அது வந்து அகில இந்திய வானொலி நிலையத்துல சொன்ன ஒரு சாட்டர் தான் வந்தோம். அது எப்படி சொல்லுவாங்க? என்ன குடுமி, கலர் கலரா ரீல் விட்டுகிட்டு இருக்கா? ஓனர், உண்மைதான் ஓனர், இல்லைன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம ஓனர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் துணி கடைக்கு போறார்கள் அப்படின்னு இன்னைக்கு டிவில ரேடியோல எல்லாத்துலயும் சொல்லிட்டா ஓனர். என்னது, ஓனர் சூப்பர் ஸ்டாரா? ஆமா, எல்லாரும் உங்களை இப்ப அப்படிதான் பேசிக்கிட்டியாவ. எதுக்கு எதுக்குன்னு கேட்டேன். நான் கேட்டனோ சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டனோ. அப்புறம் சூப்பர் ஸ்டார் வந்து பேர் விடுங்க பத்து பேரு, ஊரை விடுங்க நாலு பேருன்னு கேப்பாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா? சூப்பர் ஸ்டார் ஓனரா? அவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார், நான் வெறும் ஓனர். சரி ஓனர், ஆனா உங்க தோரண பேச்சு எல்லாமே சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கலாம். வாய மூடு, நாலு பேர் காதல கேட்க மாதிரி பேசி தொலைக்காத. பேதி எடுப்ப பிரச்சனையில கொண்டு தள்ளி பாக்குறியோ? சரி ஓனர், துணி எடுக்க போறியல, எங்களையும் கூட கூட்டிட்டு போங்களாம். ஆமா, எங்களை சாத்து கூட்டிட்டு போங்களா, நாங்களும் துணி எடுத்துக்கிடுவோம்ல. என்னமோ மொட்டை மாடியில காயப்பட்டு துணி எடுக்க போற மாதிரி சொல்லிட்டு இருக்க. துணி கடைக்கு ரூபாய் எடுத்துட்டு போனா யார் வேணாலும் எப்ப வேணாலும் எடுக்கலாம். அதுக்கு ஓனர் வந்தா போன அவசியம் கிடையாது. ஆமா ஓனர், விடை சொல்லுங்க. ஆமா, நான் கூட்டிட்டு போயிலனா உங்களுக்குலாம் போக தெரியாது. ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நடிங்க. டிசைன் டிசைனா தான் ஒரு ஒரு வார்த்தைக்கு நடந்து மாட்டிட்டு இருக்கா. இப்ப கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? முடியாது ஓனர். கூட வந்துட்டு பாட்ட ஓனர்,
தம்பி சேகரே அப்ப நீ வீட்டுக்குள்ள போ. இப்படி சேகரே வர விடாம வச்சிருந்தங்கள கூட்டிட்டு போறேன்னா நான் வரல. என்ன குடிமி? என் தம்பி வரலன்னா உனக்கு என்ன? நீ வாரி வாரி தான் நடிங்கிட்டே இருக்கே இவ்வளவு நேரம். வாணரி எல்லாம் சேர்ந்து போ வாணரி. ஏற்கனவே நேராது சட்டை போட்டு துணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சேரேன்டாமா. ஆதியெல்லாம் வரட்டு உங்க தம்பி வரட்டு எல்லாரும் பேயிட்டு வருவோம். வந்து தொலைங்க போவோம். நேராவி தொலைஞ்சு போச்சு. மேடம் இந்த டிசைன் பாருங்க மேடம் ரொம்ப நல்லா இருக்கு. இத பழைய டிசைன் மாதிரி இருக்கு. கொஞ்சம் புது டிசைனா எடுத்து பாருங்க. இந்த saree பாருங்க மேடம் புது டிசைன் தான். இத இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. எங்க கடையில நிறைய மூவ் ஆவுறது இந்த டிசைன் தான். போன தடவை வந்தக்கு முத இந்த மாதிரி saree தான எடுத்து காமிச்சியே. அப்ப இத பாத்திட்டு நியூ டிசைன் தான் சொன்னியே. எனக்கு பார்த்தா இது ஓல்ட் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நியூ டிசைனா பத்தி எடுத்து காட்டுங்க. மேடம் இந்த saree பாருங்க மேடம் உங்களுக்கு இது ரொம்பவே மேட்சிங்கா இருக்கும். வாய மூடிட்டே இருக்கணும் இல்லனா குடிமைய கட் பண்ணி புது டிசைன்ல ஒரு சேலை செஞ்சு போடுவேன். ஏங்க கடக்கறவியல இந்த சேலை எனக்கு சுத்தமா பிடிக்கல. வேற ஏதாவது புது கலர் இருந்தா எடுத்து போடுங்க. புது கலர் அது என்ன கலர் மேடம்? கடக்கறவியல அவங்களுக்கு மட்டுமா விசித்திர விசித்திரமான கலர்ஸ்லாம் தெரியும். குடிமி அடிக்கடி என் லைன்ல கிராஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாம் கிராஸ் ஆகுறம் பாத்துக்க. நான் சொன்ன கலர்ல எடுத்து போடுங்க. புது கலர்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் சொன்னா ஏய் நான் தபக்கமா பைக் சாரி டிசைன்ஸ் பாக்கலாம்னு இருக்கேன். கடக்கறே நான் சொன்ன கலர் அதாவது கலரே இல்லாம கலரா இருக்கணும் பாத்துக்கிடுங்க. சேலை கட்டினா என்ன கலர்னு யாரை கண்டுபிடிக்க கூடாது. நான் கண்டுபிடிச்ச என்ன ஆயிரும்? கண்டுபிடிச்சோ குடுமி வந்து டான்ஸ் ஆடிரோ. மேடம் கலரே இல்லாத கலரா என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே. அது வந்து பாத்துக்கிடுங்க சினிமா பிரபலம்ல இப்ப அப்படிதான் கட்டியாவே. அப்புறம் சீரியல் வெள்ளையும் கட்டியாவே. அதாவது அந்த சேலைய நம்ம கூர்ந்து பார்த்தால என்ன கலர்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி டிஃபரண்டா கலரே இல்லாம எடுத்து போடுங்க. அந்த மாதிரி கலர் சேலைக்கு அவர் தயாரிக்கதம் வேணும். ரொம்பவே புது விதமா தான் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இதுவரைக்கும் இப்படி எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லன்னா ஒரு வயசு பொண்ணு. எனக்கே இதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? வயசான பொண்ணு வயசு பொண்ணுனே பேருக்கு சொல்லி தெரிஞ்சா பத்தாது. அடிக்கடி துணி கடையில வந்து பார்க்கணும் சேலை எடுத்து கட்டணும். ஓனர் இந்த கலர் நல்லா இருக்கு பாருங்க புதுசா இருக்கு. இத எடுத்துக்கிடுங்க ஓனர் உங்க கலருக்கு மேட்சா இருக்கும் சூப்பரா இருக்கும். எனக்கு எது செட்டாவனு எனக்கு தான் தெரியும். இதே கலர்ல இதே டிசைன்ல என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் ஓல்ட் மாடல் எம்பிராய்டிங். இவங்களுக்கு மட்டும் தான் ரொம்ப விசித்திரமான பேர்லாம் தெரியும் எம்பிராய்டிங். ஏய் ஏனே கடக்கறனே கொஞ்சம் சட்டை போட்டு எடுத்து போடுங்கனே. எனக்கு பார்க்கணும் அப்புறம் என் பிள்ளைக்கு பார்க்கணும் தங்கச்சிக்கு வேற பார்க்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி கலரே இல்லாத கலரா பத்தி எடுத்து போடுங்கனே. ஓனர் இது கூட நல்லா தான இருக்கு. உங்க மண்டைக்கு ஏத்த மாதிரியே இருக்கும். அவரை பத்தி எதுக்கு பாடா பட்டிட்டு இருக்கிய? கலரே இல்லாம ஒரு கலர்ல சேலை வருமா? அது என்ன மண்டையிலே எல்லாரும் குறிக்கோள இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் எனக்கு என்ன வேணும்னு. போய் உன் இடத்துல உட்கார் உனக்கு தேவையானது பத்தி எடுப்போ. நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அது மாதிரி தான் நான் பாத்து எடுப்பேன் உனர். ஓஹோ அதுக்கு தான் இதே அதை எடுக்கிறியோ? வாய் மூடிட்டு இரு. ஏனே கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து போடுங்கனே. இருங்க மேடம் நான் உங்களுக்கு பாத்து எடுத்துறேன். எங்க கடைக்கு வர கஸ்டமர்லாம் யாரும் புடிச்ச டிசைன் இல்லன்னு போக கூடாது மேடம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான டிசைன் எங்க கடையில தான் கிடைக்கும் மேடம். இருங்க நான் இப்போ உங்களுக்கு எடுத்து போடுறேன். சரி 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 இந்த சாரி பாருங்க மேடம். ஏ சௌமி இந்த பச்சை கலர் நல்லா இருக்கலா? என் கலருக்கு இது எடுப்பா இருக்குமா? சூப்பரா இருக்கும் குழந்தை. என் கலர் கூட சூப்பரா இருக்கும். ஏனே இதுவா கலர் தெரியுதே? கொஞ்சம் டிஃபரண்டா கலர் கம்மியா இருங்கனே. மேடம் நீங்க சொல்ற டிசைன்லாம் குடோன்ல தான் இருக்கும் நினைக்கிறேன் மேடம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ஓடி போய் எடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். சரி சரி நாங்க வெயிட் பண்ணியோம். நீங்க போய் எடுத்துட்டு வாங்கனே. ஏனே எனக்கு அதே டிசைன் அதே மாதிரி சேலையில ஒரு 4 எடுத்துட்டு வந்துருங்கனே. எதுக்கு 4? 4 சொல்லிட்டேனா? இல்ல இல்ல 3 நீ 3. எனக்கு ஒன்னு என் மகளுக்கு ஒன்னு என் மார்மாளுக்கு ஒன்னு. நான் என்ன எடுக்க என்ன பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏனே எங்களுக்கு அதே டிசைன் தான் வேணும்னே. கலர் தெரியாத கலர் சாரி. ஆமா சாரி பூரின்னு கேளு. குடுமே இவ்வளவு நேரம் அந்த கலர்ல இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப அவர் இருக்குன்னு எல்லாரும் ஆள் கொண்டேன்னு கேக்குறியே. நான் கேக்கும் போது மட்டும் கிண்டல் பண்ண வேண்டியது கிண்டல். இருக்கும் அவளை அதனால தான் கேட்டிருக்கு. நாங்களும் நியூ டிசைன்ல எடுத்து கட்டுவோம். என்னமோ இந்த கடையை உங்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி பேசாதுங்க. என்ன நீங்க ஒரு 10-15 சாரி எடுத்துட்டோங்க நம்ம தேவைக்கு எடுத்துக்கிடுவோம். ஓகே மேடம். நான் மட்டும் வரலன்னா ஒருத்திக்கு ஜெயில இருக்க தெரியாது. இதுல